வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழு சேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் நம்முடைய தமிழு சேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் குரத்தி அருளும் ஆலயங்கள் வள்ளி என்றும் வடமொழியில் வள்ளி என்றும் அழைக்கப்படுகின்ற வள்ளியம்மை வள்ளல் தன்மை உடையவள் அடியார்களுக்கு அருளை வாரி வழங்குபவள் வள்ளம் என்பதற்கு நீர் என்றும் பெயர் வள்ளத்துள் வந்த தேவி ஆதலின் அவள் வள்ளி எனப்பட்டாள் சிவபெருமான் செந்தியாகவும் அவரது தேவியான பார்வதி தண்ணீராகவும் இருப்பது போல முருகன் செந்தளர் பிழம்பாகவும் அவனது தேவியான வள்ளி தண்ணீராகவும் விளங்குகின்றனர் என்று கூறுவார்கள் இந்த வள்ளி குரத்தி முருகப்பெருமானோடு அருளும் ஆலயங்கள் பற்றித்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக வருகின்ற ஆலயம் திருச்செந்தூர் ஆலயம் இங்கு பங்குனி உத்திர விழாவில் குமார விடங்கரை அதாவது உற்சவரை தனி வள்ளியம்மனுடன் எழுந்தருளச் செய்து வள்ளி திருமணம் நடத்துகின்றார்கள் இங்கே வள்ளியம்மையே பள்ளியறை நாச்சியாராக முருகனுடன் பள்ளியறை சேவை காண்கிறாள் அடுத்ததாக பழனியிலே வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய மூன்று நாட்களிலும் வள்ளி திருமணம் நடைபெறுகின்றது அதேபோல் பெரியநாயகி அம்மன் கோயிலிலும் மூன்று முறை நிகழ்த்துகிறார்கள் பழனிமலை கோயிலிலும் பள்ளியறையில் வள்ளி மட்டுமே முருகனுடன் எழுந்தருளுகின்றாள் அடுத்ததாக திருவலஞ்சுழி சிவாலயத்தில் பங்குனி உத்திரத்தையொட்டி நடைபெறும் விழாவில் திணையை பயிர் செய்து அதன் நடுவில் வள்ளியை ஆயல் ஓட்டும் கோலத்தில் அலங்காரம் செய்திருப்பார்கள் எதிரிலே முருகன் வேங்கை மரமாகவும் வேடனாகவும் விருத்தனாகவும் அடுத்தடுத்து காட்சியளிப்பார் விடியற்காலையில் அரசிலாற்றங்கரையில் வள்ளியை யானை விரட்டுவதும் அவள் முருகனை மணக்க சம்மதிப்பதும் அற்புத காட்சிகளாகும் அடுத்ததாக சுவாமிமலையிலே வேட ரூப வடிவில் முருகனும் கையில் கவன் ஏந்திய வள்ளியும் உற்சவ மூர்த்திகளாக விளங்குகின்றார்கள் வள்ளிக்கு முருகன் ஆறுமுகனாக முகனாக காட்சி அளித்ததை ஒட்டி சுவாமிமலையிலே பங்குனி உத்திரத்தன்று ஆறுமுகனுக்கும் வள்ளியம்மைக்கும் திருமணம் நடைபெறுகின்றது இத்தலத்தில் மட்டுமே ஸ்ரீ ஆறுமுகனுடன் வள்ளி கல்யாணம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக திருப்போரூரில் மாசி மாத விழாவில் வள்ளித் திருமணம் நடத்தப்படுகின்றது தணிகையிலும் அப்படியே திருப்போரூர் கோயிலில் கொலு மண்டபத்தை ஒட்டி அமைந்துள்ள தனி சந்நிதியில் வள்ளி நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கின்றாள் இப்படியான அமைப்பு வேறு எங்குமே இல்லை அடுத்ததாக வள்ளிமலை வள்ளியூர் திருச்செந்தூர் பழனி முதலிய தலங்களில் வள்ளி பிராட்டிக்கு தனி சிற்றாலயங்கள் கோயிலுக்கு வெளியே அமைந்திருக்கின்றன வள்ளிமலையில் கையில் கவன் கொண்டுள்ள வள்ளியின் திருவுருவம் புடைப்புச் சிற்பமாக அமைந்திருக்கின்றது கோவைக்கு அருகில் இருக்கக்கூடிய குறுந்த மலையில் வள்ளிமலை என்ற சிறு குன்றில் வள்ளி குகையும் வள்ளி வடிவமும் அமைந்திருக்கின்றன சிறுவாபுரியிலே வள்ளியும் முருகனும் மணவாள கோலத்தில் வள்ளி கல்யாண சுந்தரராக கரம் பற்றிய நிலையில் பஞ்சலோக வடிவில் அருள்கின்றார்கள் சிறுவாபுரியிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வடிவத்தை வேறெங்கும் காண்பது மிக அரிது அடுத்ததாக சோழிங்கர் அருகில் இருக்கக்கூடிய ஞானமலையில் குரமகள் தழுவிய குமரன் உலா திருமேனி மிக அற்புத அமைப்பாகும் இதையடுத்து நாகர்கோயில் அருகிலுள்ள வேளிமலை அதாவது குமார கோயில் சிவன்மலை இது காங்கேயம் அருகில் இருக்கின்றது கேரளாவில் களம் அருகில் உள்ள இளந்துருத்தி இந்த கோயில்களில் மூலஸ்தானத்தில் முருகப்பெருமானும் வள்ளியம்மையும் அருள் புரிகின்றார்கள் ஆக இத்துணை நேரமும் நீங்கள் கேட்டது அருளும் ஆலயங்களிலே மிகப் பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த திருத்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானையும் வள்ளியம்மையையும் வணங்கி வருகின்ற பட்சத்திலே வள்ளத்துள் வந்த தேவியான வள்ளியம்மையின் அருளை பெற முடியும் நேர்கள் இதுவரை கேட்டது வள்ளிக்குரத்தி அருளும் ஆலயங்கள் வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் இது உங்கள் தமிழ் சேஃபம் இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும் தொடர்ந்திழைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்